ஐசரி கே கணேஷ் அவர்கள் தயாரித்து பிரபு அவர்கள் இயக்கி எல்கேஜி அப்படின்ற படத்தோட பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. ஸோ இது வந்து நான் மற்ற எல்லா மேடையிலையும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், ரொம்ப தெளிவாக இருப்பேன். என்னை பற்றியோ என்னோட வேலைகள் பற்றியோ பேசக்கூடாது, இது அடுத்தவங்களுக்கான மேடைன்னு சொல்லிட்டு. இது எங்கள் படத்துக்கான மேடை அப்படின்றதுனால சில விஷயங்கள் நாங்கள் படத்தப்பட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக பேசுவோம். ஸோ எல்கேஜி அப்படின்ற ஒரு படம் 2018 மே மாதம் வந்து ஒரு காரில் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு மாதத்தில் ஒரு டிராஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நான் வந்து ஐசரி கணேஷர்கிட்ட வந்து அந்த காரில் போகிற ட்ராவலில் பெசநகரில் என் வீட்டுக்கிட்டே ஏறிட்டு அடையாரில் மலர் ஹாஸ்பிட்டல் கிட்டே வரும்போது சும்மா லைன் நரேட் பண்ணேன். மலர் ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து அந்த கார் நிற்கும்போது, ஏன்பா இந்த படத்தை நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சினிமாவில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு ரொம்ப நிறையா வேலை பண்ணி வாய்ப்பு கிடைக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு கார் ட்ராவலில் 15 ஒரு படத்துக்கு, ஏன்பா நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து, இன்றைக்கி 1 ஆகி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 8 ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆகி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ்க்கு 22 தயாராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஐசரி கே கணேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஐசரி கணேஷ் அங்கிள். படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான். ஒரு சின்ன படமாக இதை பார்க்காம என்ன இவன் சும்மா ஓவராக பேசுவான், பேசினதை டெலிவர் பண்ணுவானா அப்படின்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ஆரம்பித்து, இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சதுக்கும் போது என்ன தேவையோ அதோட அதிகமாக இந்த படத்துக்கு செலவு பண்ணி ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற அவருக்கு தான் முதல் நன்றி. நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன். ப்ரெஸ் மீட்னா நார்மலாக நம்ம 599 பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியே எல்லோரும் வந்து பேசட்டும். அந்த மாதிரி புகழ்மிக்க மனிதரை நான் மேடைக்கு அழைக்கிறேன், டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் துவங்கட்டும்.